குழந்தைகளா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குழந்தைகளா சரி இன்று நாம் என்ன பார்க்க போகின்றோன்னா தமிழ் முதலாம் வகுப்பு பாடமாறு விமானத்தில் பறக்கலாம் விமானத்தில் பறக்கலாம் குழந்தைகளா நாம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சற்று தொலைவில் செல்வதற்கு எதன் மூலமெல்லாம் பயணம் செய்யலாம் பேருந்து மகிழுந்து இல்லை கப்பல் இதன் மூலமாக நாம் பயணம் செய்யலாம் இதே நாடு விட்டு நாடு செல்வதற்கு எளிதில் செல்வதற்கு எதன் மூலம் பயணம் செய்யலாம் இந்த விமானத்தின் மூலமாக நாம் பயணம் செய்யலாம் சரிங்களா சரி இந்த விமானம் என்ன வழி போக்குவரத்துன்னு தெரியுங்களா வான்வழி போக்குவரத்து விமானம் வான்வழி போக்குவரத்து சரிக்கண்ணா இந்த விமானத்தை ஓட்டுபவரை நாம் எவ்வாறு கூறுவோம் விமானி என்று கூறுவோம் விமானத்தை ஓட்டுபவர் விமானி சரிங்களா சரிக்கண்ணா இப்போ இந்த பாடத்துடைய கடினச் சொற்கள் பொருள் கூறுக வினாவிடகி வச்சு பார்ப்போமா முதலாவதாக பாருங்க கடினச் சொற்கள் ஒன்று விமானம் விமானம் இரண்டு கணினி கி கணினி மூன்று நாற்காலி நாற்காலி நான்கு பயணி 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 ஐந்து மின் விசிறி சி மின்விசிறி ஆறு கடிகாரம் க டி ரிகாரம் ஏழு நீர் இர் நீர் எட்டு தி ஒன்பது விமானி விமா விமானி பத்து மீனம் பாக்கம் மீ ந இம் பா இம் மீனம் பாக்கம் அடுத்து பொருள் கூறுக விநாயகன் ஒன்று நெருப்பு நெருப்பு என்பதன் பொருள் தீ நேரு நெருப்பு தீ இரண்டு பாதை பாதை என்பதன் பொருள் வள்ளி தை பாதை வளிவழி மூன்று மங்கை மங்கை என்பதன் பொருள் பெண் இங் இங்கை மங்கை பே இன் பெண் நான்கு ஆகாயம் ஆகாயம் என்பதன் பொருள் வானம் ஆ க ய இம் ஆகாயம் வ ந இம் வானம் அடுத்து முறை மாறிய எழுத்துக்களை முறைப்படுத்தி எழுதுக முறை மாறிய எழுத்துக்களை முறைப்படுத்தி எழுதுக குழந்தைகளா இங்கே பாருங்கள் வினையின் ஒன்று இதை படிங்க நீ வி மா பொருள் தரலில இது முறை மாறி இருக்குது இதை நாம் முறைப்படுத்தி எழுதணும் எப்படி எழுதலாம் பாருங்க வி மா நீ விமானி அடுத்து யா யா இருக்கு இதை நம்ம ப ய நீ பயனி அடுத்து மூன்று இன் பே இதெல்லாம் பே இன் பெண் அப்படின்னு எடுத்து எழுதணும் நான்கு இன் சே நை சே இன் நை சென்னை ஐந்து இன் தூ எடுத்து எழுதும்போது தூன் தூ இன் தூண் இந்த மாதிரி முறை மாறிய எழுத்துக்களை நாம் அழகாக முறைப்படுத்தி எழுதணும் அடுத்து வினா விடை வினையின் ஒன்று விமான நிலையத்தின் பெயர் என்ன விமான நிலையத்தின் பெயர் என்ன விமான நிலையத்தின் பெயர் சென்னை விமான நிலையம் விமான விமான நி லை யின் நிலையத்தின் பேய பெயர் பெயர் சென்னை சென்னை விமான விமான நி சென்னை விமான நிலையம் விமான நிலையத்தின் பெயர் என்ன விமான நிலையத்தின் பெயர் சென்னை விமான நிலையம் அடுத்து இரண்டு விமானம் என்ன வழி போக்குவரத்து விமானம் என்ன வழி போக்குவரத்து விமானம் வான் வழி போக்குவரத்து ஆகும் விமானம் வான் வழி போக்குவரத்து ஆகும் வி வி இம் விமானம் இன் வான் வளிவழி போக்குவரத்து ஆகும் இ கு இம் ஆகும் விமானம் வான்வழி போக்குவரத்து ஆகும் அடுத்து வினா எண் மூன்று சென்னை விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது சென்னை விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது பதில் சென்னை விமான நிலையம் மீனம் பாக்கத்தில் அமைந்துள்ளது சென்னை விமான நிலையம் மீனம் பாக்கத்தில் அமைந்துள்ளது சென்னை விமான விமான நிலையம் பி இல் மீனம்பாக்கத்தில் அமைந்துள்ளது அ மை இன் து இல் இது அமைந்துள்ளது சென்னை விமான நிலையம் மீனம்பாக்கத்தில் அமைந்துள்ளது அடுத்து இன்றைய வீட்டுப்பாடம் இந்த பாடத்தின் வினாவிடைகளை படித்து ஒரு முறை பார்க்காமல் எழுதி அனுப்பவும் இன்றைய வகுப்பு பிடித்திருந்ததா குழந்தைகளா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்